வெல்கம் டு மை ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நவதானிய தோசைங்க. நவதானிய தோசை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஒரு சத்து கொடுக்கும், ஒரு எனர்ஜி கொடுக்கும். நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க, எங்கள் வீட்டில் நான் செய்கிற டைப்பு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து நவதானியம் அப்படின்னு வரும்போது அது வந்து கிரகங்களுக்கு ஏற்றது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நவதானிய தோசை நம்ம சாப்பிடும்போது அந்த கிரகங்களுடைய ஏதாவது ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு குறைபாடு நம்மக்கிட்ட இருக்குது, இப்போது சனி தசையாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்கும் போது நாம் அதுக்கு பரிகாரமாக எள்ளு தீபமெல்லாம் போடுவோம் இல்லைங்களா. கொண்டைக்கடலை மாலை குருவுக்கு போடுறோம். ஏன் போடுறோம்? மீதி இருக்க கொண்டைக்கடலை நம்ம வேக வச்சு சாப்பிடுவோம், அப்போது நமக்கு அந்த உடம்பில் அந்த ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும் அப்படின்னு தாங்க கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப ப்ரோட்டீன் நிறைஞ்சது நவதானியம். சும்மா டிஸ்பிளேக்காக நான் இதில் வச்சுருக்கேங்க. வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இருக்கிற தானியங்களை போட்டுக்கலாம், சுண்டல் வெரைட்டிஸ் எல்லாமே கூட எடுத்துக்கலாம். நம்ம தானியம் அப்படின்னு இல்லாமல் சுண்டல் வெரைட்டிஸ் வரும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக கூட வரும் தானே, அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து மொச்சை, எல்லாம் மொச்சை எப்பயுமே ஒரு 10 மணி நேரம் ஊறணுங்க இந்த ப்ராடக்ட்ஸ்லாம், அப்போ தான் வந்து செரிக்கும் நமக்கு. கருப்பு எள்ளெல்லாம் போடக்கூடாது, தோசையை அரைக்கும்போது அதை போடக்கூடாது. நம்ம வந்து அதை ஏதாவது சட்னி அது மாதிரி ஏதாவது நம்ம செஞ்சுக்கலாம். கொள்ளு கேதுவுக்கு உகந்தது, இது உளுந்து, உளுந்து ராகுவுக்கு உகந்தது, இன்னும் கோதுமை, கோதுமை சூரியனுக்கு உகந்தது, பச்சரிசி சந்திரனுக்கு உகந்தது. நான் இது கூட இதே அளவு புழுங்கலரிசியும் போட போகிறேங்க. பச்சை பயிர் புதனுக்கு உகந்தது. எக்ஸ்ட்ராவாக காராமணி இருக்குன்னு நான் போடுறேன். அது மாதிரி வீட்டில் இருக்கிற சுண்டல்கள் என்ன இருக்கோ குறைச்சி 4 இருந்தாலும் சரி 5 இருந்தாலும் சரி போட்டு நல்லா ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அந்த தண்ணியிலே அரைக்கிற மாதிரி திட்டமாக தண்ணி ஊற்றி ஊற வைங்க. அரைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு ரன் பண்ணிக்கோங்க, அப்புறமா கிரைண்டரில் போட்டிங்க அப்படின்னா நல்லா நுரைச்சி வரும். இல்லை ஃபுல்லாகவே மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம். ஒரு ஒரு பிடி போட்டாலே நிறைய காணுங்க. இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு தோலோட, சின்ன வெங்காயம் தோலோட, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் இவ்வளவும் வச்சு இது கூட நம்ம தோசைக்கு அரைக்க போகிறோம். இதை நீங்கள் கெட்டியாக அரைச்சிங்கன்னா அடை, கொஞ்சம் தளர்வாக அரைச்சிங்க புளிக்க வச்சிங்கன்னா தோசை. புளிக்க வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸில் இது சுண்டல் சாமான் இல்லைங்களா புளிச்சிடும். அப்போ நம்ம உடனே எடுத்து தோசையாக ஊற்றிக்கலாம். அடை அப்படின்னாக்கா கெட்டியாக அரைச்சி எடுத்து நம்ம உடனே அடையாக வாத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டு ஸ்டைலில் நீங்கள் எப்படி வேணாலும் அடை போட்டுக்கலாம். இதை வந்து நான் வந்து அடையாகவும் செய்யலான்னு இருக்கேன், தோசையாகவும் செய்யலான்னு இருக்கேன். நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் எல்லாம் நல்லா ஊறணும், அப்போ தான் நமக்கு செரிமானம் ஆகும். செரிமானம் ஆகிறதுக்காக தான் இவ்வளோ சாமானும் அது கூட வச்சு அரைக்கிறோம். நம்ம இதை ஊறி அரைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேங்க. நல்லா கழுவிட்டு திட்டமான தண்ணியில் ஊற வைங்க, 10 ஹவர்ஸ் ஊறட்டும். ஒரு 10 ஹவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா தானியமெல்லாம் ஊறிடுச்சு. இப்போ இதை அரைக்க போகிறோம். கொஞ்சமாக இருக்குது அதனால் நான் மிக்சியில் தாங்க போட போகிறேன். அடக்கி பக்குவமாக கெட்டியாக நம்ம கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட நான் முதலே சொன்ன மாதிரி கொத்தமல்லி கருவேப்பில வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், இஞ்சி ஒரு துண்டு கழுவி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய். ரொம்ப காரமாக இருக்கிறதுனால தோலோடு சின்ன வெங்காயம் பூண்டு வச்சுருக்கேங்க, வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி அரைக்கும் போது. அப்புறம் கல்லுப்பு, மிளகு, ஜீரகம் வந்து பொடியாக போட்டிருக்கேன், பெருங்காயம். இப்போ இதெல்லாம் வச்சு இந்த தானியத்தை நாம் அரைச்சி எடுத்து அடையாக வாக்க போகிறோம். இதை வந்து கொஞ்சமாக குறைந்தன அடைக்கி அரைக்கணும். நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு பாதியை அதை வந்து நம்ம புளிக்க வச்சு மறுநாள் தோசை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு அரைச்சிட்டு நான் மாவை காட்டுறேன். மாவு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, அடை ஊற்றுற பக்குவத்தில் இருக்குது. இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு வானலில் தட்டினாலும் சரி, இல்லை தோசைக்கல்லில் தட்டிட்டாலும் சரி அடை மாதிரி ஊற்றலாம். உங்களுக்கு மேலும் இதை ரிச் ஆக்கணும் அப்படின்னா ஏதாவது கீரை வகைகள் கட் பண்ணி போட்டுக்கலாம், முருங்கைக்கீரை போடலாம், அது மாதிரி பண்ணிக்கலாங்க. வீட்டில் வறுத்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பொடி இருக்குது, அதை நான் கொஞ்சோண்டு இதில் போட்டிருக்கேன், அது மாதிரி இருந்தாலும் போட்டுங்க. அப்படி ஃப்ளாக்ஸ் சீடாக இருக்குது அப்படின்னா ஊற வைக்கும் போதே ஊற வச்சுடுங்க, ரொம்ப நல்லது ஃப்ளாக்ஸ் சீடு உடம்புக்கு.
இது ஊற்றும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கார சட்னி, அது மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதுதான் இல்லை, இதுவே வெறும் வாயிலே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். வெல்லம் வெண்ணெய் அது பார்த்துக்கலாம். மாவு எடுத்து நம்ம இப்போது அடை ஊற்ற போகிறோம். நான் வந்து இது மாதிரி ஒரு வானலில் தாங்க ஊற்றுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வாட்டமோ அது மாதிரி ஊற்றிக்கோங்க. தோசைக்கல்லில் கூட ஊற்றிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இது வந்து பாரம்பரிய அடை மாதிரி இருக்கும். இது மாதிரி ஊற்றிட்டு நம்ம கரண்டியில் பண்ணலாம். சும்மா சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி போட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதை வந்து மூடி வைக்கணும், மூடி வச்சு தான் சுட வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அப்போ தான் அது நல்லா மொறு மொறுன்னு ரோஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி போடணும். திருப்பி போடும்போது மூட வேண்டாம், இது மாதிரி திருப்பி போடணும். பார்க்கவே எண்ணெயாக இருக்கும், வாசனையாக இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் எல்லாம் வேண்டாம்னா நீங்கள் நார்மலாக தோசைக்கல்லில் கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அருமையான அடை ரெடி, நவதானிய அடை. பாருங்கள் திருப்பி போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. எங்கள் வீட்டில் இன்றைக்கி அருமையான வாழைப்பூ சாம்பார், கொஞ்சம் வெண்ணெய் வெல்லம் எல்லாம் வச்சுருக்கேன். நம்ப ரொம்ப சூடாக இருக்கு. உள்ளார சாஃப்டாக இருக்குது, மேலே நல்லா வெந்து மொறுமொறுன்னு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். சொல்ல மறந்துட்டேங்க, வாழைப்பூ கூட இதில் கட் பண்ணி போடலாங்க. இந்த அடை வாக்குறீங்க அப்படின்னா வாழைப்பூ கூட கட் பண்ணி போடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எம்மியான டேஸ்டியான நவதானிய அடை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.